ஹை கேஸ் நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம இந்தியன் 2 வந்து படம் ஓடிட்டு இருக்குது, ஆக்சுவலாக பார்த்துட்ருக்காங்க. இது வந்து 10:30 ஒரு ஷோன் போட்டாங்க, இப்போ 10:40 ஒரு ஷோ போட்டாங்க. ஆக்சுவலாக 10 ஷோக்கு போயிட்டு படம் முடிய டைம் 1:50 படம் முடிஞ்சிடும், கண்டிப்பாக எல்லாம் வருவாங்க. படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃபீஸ் போயிட்டு படத்தில் ரிவ்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட்டு பாருங்கள், வாங்க கேட்போம். படம் சூப்பராக இருக்கு, நல்லாங்க, நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு சூப்பரான படம், கமல்ஹாசனுக்கு அருமையான நடிப்பு, எல்லா நடிகரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். ஆ ஓகே, கதரை விட்டுருக்காரு, சூப்பராக அருமையாக இருந்தது. படம் நல்லா இருக்குண்ணா, எப்படி படம் சூப்பராக இருக்குது சார், படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா ஏதோ இருந்து விட்டு எங்கே கேட்க, படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தடையே சங்கர் படங்கிற காட்டுற ஃபீலு ஃபஸ்ட்டு தடையே பக்காவாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். இந்த படத்தை வச்சு அடுத்த படத்தை ஓட்டிடுவான் நினைக்கிறேன், அடுத்த படம் நல்லா ஓட்டிடுவாங்க, இந்த படத்தை வச்சு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம், தேர்ட் பார்ட் நல்லா கண்டிப்பாக பாருங்க, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. இந்தியன் பார்ட் 2 படம் அருமையான படம், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம், இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள மனிதர்கள் பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எடுத்திருக்காரு, பார்ட் 3 வருது, எல்லாம் விரும்பி பாருங்கள், படம் அருமையாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, மக்கள் இன்பம் தான் வருவாங்க நான் நினைக்கிறேன், நல்லா இருக்கு, கமலாஸ் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டு படம் பார்ப்போம், அருமையாக அடிச்சிட்டு கமல் சார், ப்ரோ தேர்ட் பார்ட்டில் வந்து படத்தை பார்க்கலாம் ப்ரோ, சூப்பராக, அவ்வளோதான் ப்ரோ, செகண்ட் பார்ட்டில் ஒன்றும் இல்லை ப்ரோ, தேர்ட் பார்ட்டில் தான் கதை இருக்குது, அது இன்ட்ரோ தான் நல்லா பார்க்கலாம், பார்க்கலாம் ஒரு தடவை, நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, சூப்பராக நல்லா இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பர் ப்ரோ, நல்லா அருமையாக இருக்கு, படம் நல்லா இருக்கு, தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சொல்ல அடிப்பீங்களா, சூப்பராக இருக்கு, சூப்பர் மூவி, படம் நல்லா நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு, ஆனால் அடுத்த வருஷம் முடிவு சொல்லுவோம், படம் நல்லா சூப்பரா சூப்பராக இருக்குது சார், நல்லா சூப்பராக இருக்குது,
படத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சார். ஸோ சுத்த வேஸ்ட்டு, என்ன எதுக்கு ஓடுதுன்னே தெரில. எக்ஸ்ட்ரா படத்தில் எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு படமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. த்ரீ எடுத்திருக்காரு போல். இதில் இருக்க மிச்ச ஃபுட்டேஜ்லாம் வச்சு செகண்ட் பார்ட் எடுத்திருக்காரு. அதுதான் ஒவ்வொரு டேக்கும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஒரு டேக் ரொம்ப போரிங்காக போகுது. ஒவ்வொரு டேக் வந்து சொல்கிறது ஒரு ஒரு நிமிஷம் ஓட வேண்டியது, ஆறு நிமிஷம் அதே இது ஓடுது. ஒரு மொத்தம் ஒரு நாலு டேக் எடுத்து வச்சுட்டு படத்தை முடிச்சிட்டாரு. படம் நல்லாயிருக்கு. ஆனால் ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்தியன் படம், அந்தமாரி இந்த படம் இல்லை. அது வந்து வேறு லெவலில் சங்கர் எடுத்திருந்தார். ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு சுமார் தான் இருந்துச்சு. செகண்ட் ஸ்டாப் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு, சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் இப்போ பார்ட் த்ரீ விட்றாங்கிறாரு, அது எப்படி இருக்குங்கிறது தெரியல. அது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் ஒரு சுமாரான ஒரு இதுதான் இருக்குது எங்களுக்கு. எனக்கு நான் எதிர்பார்த்த கமலஹாசன் சார் வந்து எதிர்பார்த்த மாதிரி இதில் வந்து ஒரு இது இல்லை. சாங் சுத்தமாக வேஸ்ட்டு. சாங் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அனிருத் வந்து நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினச்சோம். ஆனால் சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இல்லை. என்னை கேட்டால் ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தாவே நல்லா இருந்திருக்கும். சாங்கு ஏஆர் ரஹ்மானே கொடுத்துருந்தாருன்னா சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்திருக்கும், இது நல்லா பாடலும் நல்லா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பாட்டு வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. எடுத்திருக்காரு, அது எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை அது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த லாஸ்ட் டேட்டை போட்டாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த படம் எங்களுக்குள்ளே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. எதிர்பார்த்த மாதிரி சங்கர் டைரக்டர் கொடுக்கல, அதை அவ்வளோதான். சார் படம் வந்து இது வந்து ரெண்டு பாட்டாக எடுத்திருக்கானுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பாட்டு வந்து ஜஸ்ட் பிகினிங் தான், இன்ட்ரோ மாதிரி ஒரு வாருக்கு முன்னாடி ஒரு நடக்கிற சீன் மாதிரி தான். அந்த ஃப்ரீடமில் வந்து எல்லோரும் சேர்ப்பாங்களா, அதுமாரி இந்த படத்தில் எல்லோரையும் சேர்க்குறாங்க. தேர்ட் பாட்டு வருது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லேக் இல்லாமல் இருக்குது, செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. அது தேர்ட் பார்ட்டில் தான் இருக்கும். ஆமாம், கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் ஏஞ்சி போயிடாதீங்க, இன்னும் இருக்குது இருக்குது படம் அப்படின்னு. உங்களுக்கு ஓகே தான், ஓகே தான், ஓகே தான். இந்த தேர்ட் பார்ட் வந்து அந்த செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா செகண்ட் பார்ட்டு அவ்வளோ இல்லை. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. தேர்ட் பார்ட் தண்ணி இட்ஸ் ஓகே. ஒரு தடவை பார்க்கலாண்ணா, ஒரு தடவை ஒரு தடவை. ஒன்றும் இல்லைண்ணா சுமார் தான். படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கும், நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, படம் எப்படி சூப்பராக இருக்குதாண்ணா? படம் நல்லா இல்லை ப்ரோ, பார்ட் 3 தான் பார்க்கணும். படம் எப்படி ஒரு டைம் பார்க்கலாம். சங்கரும் கமலஹாசன் சேர்ந்தா சும்மாவா? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. இந்திய திரும்ப வரப்போகுது, அது சூப்பரா இருக்கும், செமையா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல, பட் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, வந்தாரு திரும்பி போயிட்டாரு. பார்ட் 3 பார்த்துக்கலாம் ப்ரோ, நல்லா சொல்லுது. வந்தாரு போயிட்டாராம், சூப்பராக இருந்தது. தலை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கமலஹாசனுக்கு ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹிட்டு. நல்லா இல்லை, நல்லா இல்லை. எப்படி இருக்கு?
ஆ படம் சூப்பர், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் இருக்குது? ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போணுச்சு, செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க, பரவாயில்ல ஓகே. ஆனால் அந்த இந்தியன் ஒன்னோட இது எனக்கு இல்லை, அந்த இதில் அந்த திருப்தி எனக்கு இல்லை. அந்த படம் செம்ம, ஓகே. கமல்ஹாசன் ஃபேன் நல்லா அருமையாக இருக்குது சார். கமல்ஹாசன் ஃபேன்னால் நல்லா இருக்குங்கிறாரு. ஆ நல்லா இருந்துச்சு, படம் பார்த்து ரிவ்யூலாம் சொன்னாங்க. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க, நான் சொல்லணும் தேவையில்லை. நான் ஆஃபீஸ் நேராக போயிட்டு படத்தில் ரிவ்யூ போடுறேன். எப்போவுமே இன்ட்ரோவில் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன், இன்ட்ரோவில் பேசியிருக்கேன். அது 360 ஷூட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபுட்டேஜ் வந்தவொடனே கண்டிப்பாக நான் போடுறேன். என்னோடய ரிவ்யூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் குறைகள் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். மற்றவங்க என்ன சொல்லலாம் கேட்டுருவோம், ஆஃபீஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக என்னது ரிவ்யூ தான் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாம் படம் பார்க்க போகலாம். சோசியல் மீடியாவுக்கு உள்ள ஒரு முக்கியத்துவமான படமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா எங்கேயே தாய் தாய் போயிடுச்சு, ஓகேவா? சரி ஓகே, நம்ம இந்தியன் தாத்தா கதற விட்டாரா செதற விட்டாரா அப்படிங்கிறத என் ரிவ்யூவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பை.